बिक्पा रसिह के வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த அளவுல ரொம்பவே சுவாரஸ்யமா போகுது அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் குறிப்பா பிக் பாஸ் வீட்ல இருக்கிற போட்டியாளர்களும் ஸ்மால் பாஸ் வீட்ல இருக்கிற போட்டியாளர்கள் செம சண்டை எல்லாம் போயிட்டு இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஸ்மால் பாஸ் போட்டியாளர்களை பொறுத்தளவுல நாங்க சமைக்க மாட்டோம் நாங்க ஸ்ட்ரைக் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இறங்குறாங்க இதனாலதான் பல கலவரங்கள் வருது ஆனா இந்த ஐடியாவை கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஐஷு தாங்க ஐஷு நல்ல பிள்ளை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா ஐஷுவ பொறுத்த இந்த விஷ்ணு மாயா இவங்க கூட எப்ப சேர்ந்தாங்களோ அப்போ இருந்தே ஃபன் பண்ண போறேன் அப்படிங்கிற பேர்ல ஏதாவது பண்றாங்க அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகுது அப்படியே சொல்லலாம் போன சீசன்ல ஜனனி இருந்தாங்க ஜனனி ஃபைனல் வரை வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருந்துச்சு இருந்தாலும் அமுதவானன் கூட சேர்ந்ததுனால அவங்களோட தனித்திறமைகள் வெளியே வராம போயிருச்சு அதே மாதிரி தான் இந்த சீசன்ல ஐசு மேல நமக்கு நல்ல மரியாதை இருந்துச்சு ஆனா மாயா கூட இவங்க சேர்ந்துகிட்டு பல வேலைகள் பண்றது சில இடங்கள்ல முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குது அப்படியே சொல்லலாம் சரி என்னதான் இருந்தாலும் இந்த மூணாவது பிரமோல என்ன காட்டுறாங்க அப்படிங்கறத முதல்ல பார்க்க போறோம் விசித்ரா பொறுத்தளவுல விஷ்ணு கிட்ட ஒன்னால தான் எல்லாருமே சாப்பிடாம பட்னி

மனுஷனை பொறுத்தளவுல எப்ப சாப்பாடு விஷயத்திலேயாப்பா இப்படி பண்ணுவீங்க அப்படிங்கற மாதிரி அவர் பேசுறாரு இந்த பிரமோல காட்டின இந்த யாருக்குமே சாப்பாடு விஷயத்திலேயே இப்படி எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றதுக்கு எந்த யோக்கியதையும் கிடையாதுங்க ஸ்மால் பாஸ் வீட்ல ஸ்ட்ரைக் பண்றாங்க ஓகே அது அவங்க பண்ற தவறு அவங்க ஏதோ பன் பண்றங்கிற பேர்ல ஒரு கேவலமான வேலையை பாத்துக்கிட்டு அதெல்லாம் சரிதான் இருந்தாலும் பிக் வீட்ல இருக்கிற எல்லாருமே நல்லவங்களா அதெல்லாம் கிடையாது அவங்க ஸ்ட்ரைக் பண்றாங்களா நம்மளாவது ஃப்ரூட்ஸ் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அவங்க எல்லாருமே பட்டினியில கிடக்கட்டும் அப்படின்னு தான் இதுக்கு அதுக்கு வாங்கின பொருட்கள் எல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சுச்சு ஆனா அவங்கள பொறுத்த அதுக்கு முன்னாடியே விவரமா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அவங்க ஒளிச்சு வச்சுட்டாங்க இது தெரியாம பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற நாங்க தாண்டா புத்திசாலி அப்படிங்கிற மாதிரி வேலை பண்ணிட்டு இன்னைக்கு குத்துதே குடையுதுன்னா என்ன பண்ண கடைசியா கோமாளி விக்ரம் வந்து பேசுறாரு விக்ரம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சரிப்பா பிக் பாஸ் உங்களுக்கு நியாயம் கொடுக்குற வரைக்கும் நீங்க சமைக்க வேண்டாம் உங்களோட ஸ்ட்ரைக்க தொடருங்க ஆனா கேப்டனா இருக்கிற நான் சமைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல பிரதீப் பொறுத்தளவுல எப்படி சமைப்ப பாத்துருண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு மொழி முழிக்கிறாரு பாக்குறதுக்கு அவ்வளவு டெரரா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில இன்னைக்கான எபிசோட்ல சமையான சம்பவங்கள் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த ஸ்ட்ரைக்க பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுல ஒரு ரனகலம் வெடிக்குது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல கொளுத்தி போட்டது ஐஷுவா இருந்தாலும் வெடிக்கிறது நாலா பக்கமும் வெடிக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டாஸ்க்னால யார் யாருக்கு கெட்ட பேர் வரப்போகுது அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை ஸ்ட்ரைக் பண்ணது தவறா இல்லனா எல்லா திங்ஸ்மே நம்ம எடுத்து வச்சு கொடுவோம் ஃப்ரூட்ஸ் கூட கொடுக்க கூடாது ஏன் குறிப்பா விஜயபுரத்துல ஒரு கொஞ்சம் சுகர் கேட்டாரு அந்த சுகர் கூட கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்படி பிக் பாஸ் வீட்ல உள்ளவங்க பண்ணது தவறா அப்படிங்கறவங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स